விகடன் விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எனக்கு வந்து ரெண்டு தேசிய விருது இருக்கு, நிறைய விருதுகள் இருக்கு, ஆனால் விகடன் விருது இது வரைக்கும் என்கிட்ட இல்லை. ஆஸ்காரோடைய எலிஜிபிள் ஃபிலிம்ஸோட லிஸ்ட்ல என் படம் இருக்கு, ஒத்த செருப்பு இருக்கு, ஆனால் போன வாரம் வந்த விகடனுடைய லிஸ்ட்ல என்னுடைய படம் இல்லை. விகடன் விருது எனக்கு கிடைக்கல, ஆனால் எனக்கு ஆறுதலாக ஒரு விருது கிடைச்சிருக்கு. அந்த விருதை என ஒரு ஆனந்தமான ஒரு விருதாக நான் எடுத்துக்கிறேன். அதுக்காக விகடனுடைய எம்டி திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, அந்த குழுமத்துக்கும் நன்றி, குழுவுக்கும் நன்றி. என்னுடைய முதல் படம் புதிய பாதைங்கிற படம் April 14 ரிலீஸு, பட் மார்ச்சிலே பார்த்தீங்கன்னா இந்த படம் வெளிவராதுன்ற ஒரு நிலைமை வந்தது. அப்போ ரொம்ப பெருந்தன்மையோட மிகப்பெரிய தொகையை ஒரு விட்டு கொடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தவர் அவர். இதை கடைசி வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தப்போ கூட நீதியரசர் சந்துரு அவர்களை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினார். கடைசியாக அவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு ஆப்பிரிக்கன் கிரே பேர்ட்ஸ் அதை வந்து கொடுத்துருக்காரு. அவர் 80 வயசு வரைக்கும் இருக்கும், அது என்னுடைய 80 வயசு வரைக்கும் இல்லை, அதோட 80 வயசு வரைக்கும் இருக்கும். இப்போ தான் அதுக்கு 5 வயசு ஆகிடுச்சு. அப்போ எனக்கு அப்புறம் என்னுடைய குழந்தை என்னுடைய பேரம்பேத்திக்கு அப்புறமேலும் இருக்கக்கூடிய எங்கள் வீட்டில் ஒரு பிரமாதமான விருதை திரு பாலசுப்ரமணிய சார் கொடுத்துருக்காரு. அதனால் விகடன் எனக்கு கொடுத்துருக்க இந்த கௌரவத்தை நான் ரொம்ப பெருசாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் ஒத்த செருப்பை விட சிறப்பான ஒரு படம் பண்ண முடியுமா என்னால் அப்படின்னு எனக்கு தெரியல. செய்யலாம், ஒருவேளை செய்யலாம். இப்போ நான் சிங்கிள் ஷாட்டில் ஒரு படம் பண்ண போகிறேன், இரவின் நிழல்னு ஒரு படம் பண்ணலாம், அது சிறப்பான படமாகவே இருக்கலாம். ஆனால் விருது விகடனுடைய சிறப்பான விருது அந்த படம் பெறுமானு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன், விகடனோட விருதை பெறுறதுக்கு ஒருவேளை நமக்கு தகுதி இல்லையோ, அதனால் இப்போ கொடுத்துருக்க இந்த விருதை ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு கொடுப்பாங்க கடைசியாக. அந்த மாதிரி இனிமே விகடனில் விருது இல்லாட்டியும் பரவாயில்ல, இதையே நான் விருதாக எடுத்துக்கிறேன், இனிமேல் விகடனில் தான் நான் விருது பெற விரும்பலை அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி.